Parisuttare Nere Nima Mokara Sandara Nere Nima Tome Nere Abba. Oh, praise the Father. Nima Tome Nere Nima Tome Nere Nima Tome. Yellavachilum Neer Melanava Yellorilum Amen, 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 amen. Praise God, hallelujah. Praise God, amen. Amen. Amen, 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 amen. Glory. Glory. Hallelujah. Hallelujah. Amarndu kolluvom. Thank you, Father. Thank you. Love you, Father. Love you. Love you, Father. Love you. Love you, Father. Love you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father. Love you, Jesus. Hallelujah. Thank you, Father. Amen. Thank you, Father. Glory to God. Amen. ஸோ இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு தான் இந்த சபையில் முதல் முறையாக தான் இந்த காலை ஆராதனைக்கு நீங்கள் பங்கு பெறுகிறவர்களாக இருப்பீர்களா? உங்கள் கைகளை உயர்த்துங்கள். உங்களை வரவேற்க நாங்கள் விரும்புகிறோம். ஆமென். 2, 3, 4, 5. ஓகே. அனைத்து பிள்ளைகளை இயேசுவின் மேலான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வெல்கம், வெல்கம் டு த ராப் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி. உங்களை வரவேற்கிறது ஆமென். சிலவங்க தெரிஞ்சவங்க, சிலவங்க ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, திருச்சி பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியை நாங்கள் வரவேற்கிறோம். வேறு எங்கேருந்துலாம் வரீங்கன்னு தெரில. அக்கா எங்கேருந்து வரீங்க? அம்பையிலேருந்து வரீங்க. உங்களை வரவேற்கிறோம். வேறு யார் அங்கே பின்னாடி, அவங்க எங்கேருந்து வரீங்கன்னு தெரில. ஸோ கல்லிடை குறிச்சி அம்பை தூர இடத்துலேருந்துலாம் வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கிறோம். நேற்றுக்கு இரவே வந்து இங்கே தங்கி ஹோட்டல்ஸில் இருந்து காலை ஆராதனையே பங்கு பெறுறாங்க. ஆமென், ஆமென். எதை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களோ அது உங்களை கனம் பண்ணும். ஆமென். இந்த இங்கே முக்கு தெருவில் இருந்துக்கிட்டு 9:30 வந்து உட்காந்தீங்கன்னா யூ கெட் இட் நத்திங். ஐ டெல் யூ, யூ கெட் இட் நத்திங். நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. காலையில் எதுக்கு பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஐ டெல் யூ நத்திங். யூ ஆர் நாட் ஹானர் தட் திங்ஸ். உங்களுக்கு தெரியல, அது அதோடைய வேல்யூ தெரியல. சும்மா ஏதோ காலையில் எழுந்துச்சு போவோம் அப்படின்னு வந்திருக்கிறீங்க. அப்படியே போயிடுவீங்க. 30 வருஷமானாலும் அப்படியே இருப்பீங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் ஒரு மானானது நீரோடுகளை நோக்கி வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையிலே வாஞ்சையா இருக்கிறது சொல்றவங்க 30 வருஷம்லாம் இல்லை, 30 நிமிஷத்தில் அவங்க வாழ்க்கை மாறும். அரை மணி நேரம் போதும், அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை அவர்கள் பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஆமே பொதுவாக அந்த மாதிரி இப்படிலாம் சொல்கிறேன்னா என்ன பிரதர், பிரமாண சபையா இது. கிருபை பிரமாணத்தை விட அற்புதமான ஒழுங்கை கொண்டு வரும். அதுக்கு பேர் தான் கிரேஸ். உங்களுக்கு கிருபை தெரிஞ்சும் ஒழுங்கே வரலன்னா நீங்கள் பெசாடி பிரமாணத்திலே வாழ்ந்துருக்கலாம். ஏன்னா அதாவது கொஞ்சம் பெட்டராக உங்களை வாழ வச்சுருக்கோம். அந்த புருஷனை டிவோர்ஸ் பண்ணி இந்த புருஷனை கல்யாணம் பண்ணதே நல்லா வாழதுக்கு தானே யோசிக்கிறாங்க நிறைய பேர்.
பால் அப்படிதான் சொல்றாரு. நியாயப்பிரமாணங்கிற ஒரு மோசமான புருஷனை மாட்டிக்கிட்டேன், அவன் ஜாவானான்னு பார்த்தா சாவல, அதனால நான் செத்து மறுபிறவி எடுத்து இப்ப கிறிஸ்துவ மணந்துகிட்டேன். அதான் பைபிள், வேதாகமே ஒரு மறுமணம் தான், தெரியுமா உங்களுக்கு? ஆமா, முதல் கல்யாணம் கரெக்டாவே போல, ரெண்டாவது கல்யாணம். ஆமா, அதனால அந்த பிரமாணத்தின் வாழ்க்கையை விட இந்த கிருபையின் வாழ்க்கை மேலான ஒரு வாழ்வாக அது இருக்கிறது. ஆமேன். நீங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னீங்கன்னா யூ ஆர் நாட் ஹானர். அதாவது 9:30 மணிக்கு வந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் வராட்டா கூட தான் அவர் நேசிப்பார, அதில் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் அதை எந்த அளவுக்கு ஹானர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். இதுதான் இதுதான் காரியம். இதை இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, இப்படி தான் இருக்குது எல்லாமே. அதனால் வந்து ஒரு ரொம்ப டிசிப்ளினாக அந்த காரியங்களை நம்ம பண்ணணும். அப்படி பண்ணுறது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ தூர இடத்துல இருக்கிற மக்கள் அவ்வளோ ஆசையாக வந்து தங்கி அந்த இதில் கலந்துக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும்னு அவ்வளோ ஆசையாக வராங்க. கடவுள் இங்கே நமக்கு லோக்கல்லே அதை வச்சுருக்கிறாருன்னா அது நான் பண்ண பிளான் கிடையாது, இது அவர் பண்ண பிளான், அவருடைய திட்டங்கள், அவருடைய நோக்கங்களாய் இவைகள் இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். ஆமென். You must honor that things. அப்போ அது ரொம்ப பெரிய பலனாக உங்களுக்கு மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, போன வாரங்களில் பாருங்கள், திருச்சிக்கு போயிருந்தோம் ஊழியம் செய்வதற்காக, திருச்சி பகுதியில் இந்த வந்திருக்காங்க, அவங்ககிட்டலாம் கேளுங்க எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ அந்த பிகினிங்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய பிரசனம் இந்த இடத்த அப்படியே நிரப்பி 4 மணிக்கு முடிக்க வேண்டிய மீட்டிங்கு 7:30 ஆகுது, ஒன்றும் கிளம்பல, எல்லாம் நின்றுட்டே இருக்கிறாங்க. தேர் ஸ்டாண்டிங், ஒன்று கூட அந்த ஹாலை விட்டு போகிற மாதிரி இல்லை பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு பாருங்க, எவ்வளோ நாள் காத்திருந்தது, எவ்வளோ நாள் தேர்ந்தது, இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அதை அந்த அளவுக்கு ஜனங்கள் அனுபவித்தார்கள், அந்த அளவுக்கு ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆமே. அப்புறம் அவங்கெல்லாம் எழும்பி வந்துடுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லோக்கலில் உட்காந்துக்கிட்டு அப்படின்ட்டு. ஸோ சில காரியங்களை புரிஞ்சுக்கோங்க. அது தேவன் நமக்காக கிருபையாய் திறக்கும் வழிகள், அதை நாம் கனம் பண்ணும் பொழுது நாம் வாழ்ந்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளோதான், அவ்வளோதான். சொந்தமானதில் வந்தார், அப்புறம் சொந்தமானது அதை ரொம்ப நல்லா கொண்டாடணும், இல்லைன்னா அடுத்த ஏரியாவுக்கு அது பாய ஆரம்பிச்சிடும். இதுதான் பிபிலிக்கல் பிரின்சிபிள்ஸ் பாருங்கள். நீங்கள் அதை அழகாக அதை புரிஞ்சுக்கிட்டு, சிலருக்கு என்ன ஆகிடுதுன்னா சரி எப்போதும் கிடைக்கும், அவங்களுக்கு எப்போமாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இல்லை பாருங்கள், எப்போதும் கிடைக்கிற பாக்கியம் கிடச்சிருக்குன்னா அப்போ கடவுள் உங்களை ரொம்ப பாக்கியவங்களா, ரொம்ப ஆசீர்வாதத்துக்குரியவங்களா அவர் பார்க்குறார். நான் பார்க்கல, நான் இந்த பக்கமோ எங்கேயோ போய் ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருக்கணும். கடவுள் இங்கே கூட்டு வந்து இப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்து இந்த பட்டணத்தில் இப்படி ஒன்றை செய்ய அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்த சபையை நான் நடத்துறதை பற்றி வருத்தப்படுறதே இல்லை, ஏன்னா எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது இது தேவனுடைய கரம் இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் எல்லா காரியங்களும் இந்த காலையில் நடப்பிக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆமேன். அவருடைய வல்லக்கரம், அவருடைய நல்லக்கரம் இது எல்லாத்தையும் செய்து பாருங்க. இதை ருசிச்சு பார்க்கணும், அதை அனுபவிச்சு பார்க்கணும், இதில் வேறு ஊன்றணும். இங்கே என்ன நடக்குது, இந்த ஆராதனையின் மேன்மைகள் என்ன, இன்னைக்கு அவ்வளோ ஒரு மகிமையை நான் என்னால் உணர முடியுது, பார்க்க முடியுது. தேவனுடைய ஆவியானவர் இருதயங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். இங்கே சில பேர்லாம் வரவே இல்லை, ஆன்லைனில் பார்த்து அவங்க அவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க, அவ்வளோ பெற்றுக்கொள்கிறாங்க, அவ்வளோ மகிமை அவங்க வீட்டுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. அப்போ என்ன பிரச்சனைனா ரிசீவிங் தான் ப்ராப்ளம், அனுப்புகிற தேவன் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார், கொட்டுகிற தேவன் கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அந்த பிரதர் ஏன் வந்தார், இந்த சிஸ்டர் ஏன் போச்சு, இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு யூ மிஸ் திஸ். நான் வந்த வேலை உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு போகும்போது நான் சும்மா போகக்கூடாது, நான் போகும்போது இன்னைக்கு வேற ஒரு ஆளாக போகணும். உங்கள் தொடுதல் எனக்கு தேவை, உங்களுடைய பிரசனத்தின் ஆழங்களை நான் சுவைத்த ஒரு ஆராதனை எனக்கு தேவை. இவ்வளோ ஏக்கத்தோடு வரும்பொழுது தேவன் திறக்க வேண்டியதெல்லாம் திறப்பார், ஊற்ற வேண்டியதெல்லாம் அவர் ஊற்றுவார். ஆமென். அப்படிதான் நடக்கும். அதனாலதான் ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அன்றைக்கு வாருங்கள் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அவங்க தான் சொன்னார், தேஸ்டி பீப்புள்,
தாகமாக இருக்கிறவங்க வாங்கன்னு சொன்னார். ஏன்னா அவர்கள் தான் பருகக்கூடிய ஜனங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆமேன். காலையில் வரும்போதே அப்படி ஒரு பேஷனோட, அப்படி ஒரு கிரேட் எக்ஸ்பெக்டேஷனோட, ஏன்னா ஒவ்வொரு வாரமும் வேறு வேறு மாதிரி தேவாவியானவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆமேன். ரெண்டாவது சர்வீஸ்லாம் இந்த சர்வீஸை டயத்துக்கு முடிக்க வேண்டியது இருக்கிறதுனால அப்படியே முடிச்சுடுறோம். ரெண்டாவது சர்வீஸ்லாம் அப்படியே போகுது. அன்லிமிட்டடாக மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஒவ்வொரு சர்வீஸ்லையும் ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங், ஹீலிங் அனாயிண்டிங், அவ்வளோ ஒரு க்ளோரி வெளிப்படுகிறதை நாம் என்ன பண்ணுகிறோம், பார்க்குறோம். பாருங்கள், அந்த மாதிரி ஒரு இதோட வாங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்வார், உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமே. எனக்கு என்னென்னா, ஒரு சண்டே சர்வீஸ் நடத்துறதுல எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனை அனுபவிக்க வேண்டும். ஆமே. எஸ். சும்மா வந்தேன், உட்காந்தேன். ஆ, ஆயிடுச்சா? 10 மணி ஆயிடுச்சா? ரைட், ஓகே. சண்டே சர்வீஸ், சண்டே கடமை முடிந்தது. அப்படி சண்டே கடமையை முடிக்கிற கிறிஸ்தவங்களுக்கு உருவாக, அதுக்கு நிறைய சர்ச் இருக்குது அங்கே. அங்கெல்லாம் நீங்கள் வர்ற வழியே நிறைய இருக்கும். நீங்கள் அப்படியே என்ன பண்ணிடலாம், போயிட்டு உட்காந்து அப்படியே அட்டன் பண்ணிட்டு அழுங்காமல் குழுங்காமல் அப்படியே என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். உங்களை யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு மத கூட்டத்தை உருவாக்குறது எனக்கு ஐடியா இல்லை. தேவனை மெய்யாகவே அறிந்து, தேவனை மெய்யாகவே ருசித்து, தேவனுடைய பலத்தால், அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த பட்டணத்தையும் தேசத்தையும் கலக்குகிற, எழுப்புகிற ஒரு கூட்ட மக்கள் எழும்படியாகவே இந்த சபையை தேவன் நடத்தும்படி கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கான ஒரு கூட்டத்தை தான் கடவுள் இங்கே கொண்டு வராரு. அதுக்கான ஒரு கூட்ட மக்களை தான் இங்கே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். நான் சொல்றேன், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ப்ரைஸ் காட். இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கும் போது சிறந்த காரியங்களை, மேலான காரியங்களை வாழ்க்கையில் நாம் காண முடியும். ஸோ கத்தர் திருச்சி பட்டணத்தில் மகிமையான காரியங்களை செய்தார். சில ஜோம் பண்ணிங்க, வாழ்த்துனீங்க, அதற்காக பிரயாசப்பட்டீங்க. திருச்சி பட்டணத்தில் இருக்கிற ஜெசுவையா குடும்பம், அவருடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நம்முடைய சபையின் மூலமாக இப்போ கூட ஆன்லைனில் பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்த்துதலை சொல்லலாம் கைத்தட்டி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் வலன் பிரதர், ஜெசுவையா, அவங்க ஃபேமிலிக்கு மிகப்பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள். தேவன் ஒரு குடும்பத்தை பயன்படுத்தி ஒரு பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவங்க ஒன்றும் பெரிய பெரிய ஊழிய அனுபவங்கள் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் நான் நேற்று சாயங்காலம் கூட பேசினேன், ஒருவன் அப்படிங்கிறத பற்றி பேசினேன். நேற்று சாயங்காலம் வீரவநல்லூரில் நடந்த கூட்டத்தில் பாருங்கள், கடவுளுக்கு ஒரு ஆள், ஒரு ஃபேமிலி வச்சு ஒரு சிட்டியே அவரால் பிளஸ் பண்ண முடியும். ஆமென். இங்கே இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு அழைப்பு இருக்குங்கிறத என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அது என்ன அழைப்பு தெரியுமா? இங்கே இங்கே வந்த யாரும் பெற்றுக்கொள்கிற ஜனங்கள் கிடையாது. இங்கே வந்த எல்லாரும் கொடுக்கிறவர்களாக இருக்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு நடக்குமாங்கிறது கேள்வியே கிடையாது. உங்கள் மூலமாக நடப்பதற்கு தேவன் இந்த காலையில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் மூலமாக சில காரியங்கள் நடக்கும். உங்கள் மூலமாக சில காரியங்கள் இந்த கால வேளையில் சம்பவிக்கும். ஆமென். உங்களுக்கு செய்வாராங்கிறது கேள்வியே கிடையாதுங்க, அது கொஸ்டினே கிடையாது. உங்க மூலமாக செய்வதற்கு தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆமென். அப்போ இது இந்த தரிசனத்தோட செயல்படும் போது உங்களுடைய கொஞ்சம் கோஆப்ரேஷன் கொஞ்சம் தேவை பாருங்க. August 15th ஒரு அற்புதமான கேதரிங் இந்த இடத்துல வச்சோம். சிலர்லாம் முக்கியமான வேலை இருக்கிறதுனால சிலர் வரல, சிலர் இதை ரொம்ப முக்கியமாக நினைக்காதனால வரல. இதில் எந்த கேட்டகரின்னு இல்லை, நீங்கள் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. சிலர் முக்கியமாக, சில கண்டிப்பாக சில இது இருந்தது அதனால் வரல. சில பேர் இதை முக்கியமாக நினைக்கல அதனால் அவங்க சரி ஏதோ அப்படின்னு போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், யூ மஸ்ட் ரூட்டட். நீங்கள் ஒரு இடத்துல ரூட்டடாக இருக்கும் பொழுது தான் ஃப்ரூட்டையே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். சும்மா அப்படி விசிட் அடிச்சுட்டு போகிறவங்கெல்லாம் நல்லா இருவாங்க நான் சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் ரூட்டடாக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஃப்ரூட்டை பார்க்காம போக மாட்டாங்க, அவங்க ஃப்ரூட்டை பார்த்தே தருவாங்க. இயேசுவின் வார்த்தையை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். John 15 இயேசு சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன், எண்ணில் நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது
ஃப்ரூட்ஸ் அங்க பஞ்சமே இருக்காது. ஆமென். அதான் காரியம் பாருங்க, திருப்பி சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள். இதெல்லாமே அப்படிதான். அப்ப சும்மா ஜஸ்ட் அப்படி அப்படி வந்துட்டு இப்படி, அதனால ஒன்னும் பெருசா நடக்க. ரூட்டட், எல்லாம் சொல்லுங்க ரூட்டட். நீங்க ஒரு ஃப்ரூட்டடா இருக்கணும்னா, ஃப்ரூட் கொடுக்குறவங்களா இருக்கணும்னா, யூ மஸ்ட் ரூட்டட். ஏன்னா அதுக்குள்ள இருந்துதான் கனிகள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும் பாருங்க. அப்போ நான் சொல்றேன், இங்க இருக்கிற நீங்கள் எல்லோருமே கனி தருகிறவர்களா இருக்க தேவன் விரும்புகிறார். ஆமென். நான் சொல்றேன், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். அதுக்குதான் கடவுள் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை மெய்யாகவே கிரியை செய்கிறதா இருக்கிறது, பலன் தருகிறதா இருக்கிறது. அதில் ரூட்டடாக இருந்தோம்னா, அதை தொடர்ந்து அதில் பயணிக்கிறவர்களாக நாம் இருந்தோம்னா, நாம் பலனை நாம் பார்ப்போம். யாக்கோபு கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுத்து பூமியை தன் பலனால் நிரப்பும் காலம் வந்தது என்று எழுதியிருக்கிறபடி, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்களை கொண்டு தேசங்களே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, தேவன் எனக்கு கொடுக்கும், எனக்கு செய்யும் காரியங்களை கொண்டு தேசமே ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அது இந்த பட்டணத்தை, இந்த தேசத்தையே ஆசீர்வதிக்கும் அழைப்பை நீங்கள் நாள் இந்த காலையில நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற வந்தவர்கள் அல்ல, அநேகரை ஆசீர்வதிக்க வந்தவர்கள். ஆமென். ஒன்றை பெற்றுக்கொள்ள வந்தவர்கள் அல்ல, அநேகருக்கு ஒன்றை கொடுக்கும்படியாக வந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். அந்த அந்த கிருபை தான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த அனாயிட்டிங் தான் இந்த இடத்துல என்ன ஆகிட்டு இருக்குது, ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அதனால அதில் வந்து அப்படியே ரூட்டடாக இருங்க, அதில் அப்படியே வேர் ஊன்றுங்க. அது அப்புறம் உங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துங்கிறதுக்கு அளவே கிடையாது. ஆமென். ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட். பாருங்க, ஒரு சபைக்கு நீங்கள் வரீங்கன்னா இதெல்லாம் சொல்லித்தரணும். உங்களுக்கு தாஜா பண்ணுறதே என் வேலையாயிடுச்சுன்னு வைங்களேன், அப்புறம் நீங்களும் உருப்பிட மாட்டீங்க, சபையும் உருப்பிடாது, நானும் உருப்பிட மாட்டேன். சொல்ல வேண்டியதை கொஞ்சம் சொல்லணும். கொஞ்சம் நறுக்குன்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது, சொல்லணும். ஆனால் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா சொல்லலைன்னா அப்புறம் எப்படி தான் தெரியும்? கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் சொல்லணும். யூ மஸ்ட் வேல்யூ த பிரசன்ஸ் ஆஃப் காட், யூ மஸ்ட் வேல்யூ த ஃபெலோஷிப் ஆஃப் த சர்ச், யூ மஸ்ட் வேல்யூ த வேர்ட் ஆஃப் காட், யூ மஸ்ட் வேல்யூ. அதை வேல்யூ பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா அதுக்கேற்றபடி தான் நடக்கும். இல்லைன்னா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், அப்படி இல்லையே இப்படி இல்லையே ஒரு மாதிரி இருக்க அப்படி இருக்கான்னு இல்லாத காரியங்கள்லாம் குழம்பிட்டு இருப்போம் பாருங்க. தேவையானது ஒன்றே. எத்தனை பேர் காலையில் நீ கேட்குறீங்க தேவனுடைய வார்த்தையை? தேவையானது ஒன்றே. பக்கத்தில் பா சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. இப்படியே சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. மறுபடியும் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. மீண்டும் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. ஆமென். நீங்க நினைக்கிறீங்க ஐ நீட் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, ஆண்டவர் சொல்றாரு நோ நோ ஒன் திங். என்னங்க, ஒரு காரியம் தான் எனக்கு தேவையா? ஆமா, ஒரே ஒரு காரியம் தான் தேவை. அவர் கூட அப்படியே உட்கார்றதும் அவர் வார்த்தையை கேட்கறதுலையும் நீங்க வேற ஊண்டுட்டீங்கன்னா, அந்த ஒரு காரியம் பல காரியங்களுக்கு பதில் சொல்லுகிற காரியங்களா இருக்கும், பல காரியங்களுக்கு தீர்வை ஏற்படுகிற காரியங்களா இருக்கும், பல காரியங்களுக்கு முடிவை கொண்டு வருகிற காரியமா இருக்கும், பல காரியங்களுக்கு திருப்பத்தை ஏற்படுத்துகிற காரியங்களா இருக்கும். யூ நீட் ஒன் திங். ஆமா, எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எடுபடாத, எடுக்க முடியாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் எப்படி வருது பாருங்க. பட் ஒன்லி ஒன் திங் இஸ் நெசசரி. இது யாராவது நம்புவாங்களா? ஒன்னே ஒன்று தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாருங்க. என்னங்க, இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கு, இங்க ஆரம்பிச்சா என் வீடு வரைக்கும் போகலாம். அவ்வளோ எழுதி பெரிய லிஸ்ட் போட்டு நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா பைபிள் எவ்வளோ சிம்பிளா இருக்குது பாருங்க. பக்கத்துல பா சொல்லுங்க, பைபிள் ரொம்ப சிம்பிளா இருக்கு. நீங்களாம் நினைச்சாதான் அதை கஷ்டமாக்கணும். அதை சொல்லித்தாரேன், இதை சொல்லித்தாரேன், நீங்களாம் நினச்சாதான் என்னாகணும், கஷ்டமாக்கணும். அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அது ரொம்ப சிம்பிளாக சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. இட்ஸ் வெரி சிம்பிள். ஆமென்.
தயவு செய்து ரொம்ப கஷ்டமாகிறாதீங்க. கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. காலையில் சொல்றேன், கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை, ஒன்று கூட குறைவுபடாது, ஒன்று கூட குறைவுபடாது. சிங்க குட்டிகள் பாய்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனா அவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அதுதான் உங்க வாழ்க்கையின் அனுபவமா இருக்குதா? அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்குதா? அப்ப எக்ஸ்பீரியன்ஸா இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸா மாத்தணும். வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறவங்க, வேற ஏதோ எண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது கிடையாது. ஒரு டிலீஜியண்டா. அதனால தான் எபிரேயர் 11:6 நாம் இவ்விதமாக படிக்கிறோம். எபிரேயர் 11:6 உங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், அங்கே என்ன போட்டிருக்குது? தேவனிடத்தில் சேருகிறவன், தேவனிடத்தில், கிறிஸ்தவத்தில் சேருகிறவன் இல்லைங்க, என்னங்க அமைதியாகிடுச்சிங்க பார்த்தீங்களா? எபிரேயர் 11:6 பாருங்க, என்ன என்ன வருது பாருங்க. யார்கிட்ட சேர்றவங்க எல்லாம் சொல்லுங்க, தேவனிடத்தில் சேருகிறவன். சிலர் கேட்கறாங்க பாருங்க, நான் அதுல சேர்ந்துட்டேங்க. தேவன்கிட்ட சேர்றது இட்ஸ் நாட் ஜாயினிங் த ரிலீஜியன், மதத்தில் சேர்றது இல்லை. ஏதோ சில சொல்லுங்க, நான் அந்த சபையில் சேர்ந்துட்டேங்க. ஐயோ, இது அது கிடையாது. நம்ம ஆட்களுக்கு இது கிடையாதுன்னு புரிய வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது பாருங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இது என்னது? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், எல்லாம் சொல்லுங்க, அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க கடவன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. நீ காலையில் எது புரிஞ்சுதோ இல்லையோ அந்த ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. தேவையானது ஒன்றே. உலகம் பல காரியங்கள் தேவை என்று சொல்லுகிறது. தேவன் சொல்கிறாரு, உனக்கும் அவருக்குமான இந்த உறவு, அவர்கிட்ட இருந்து நீ பெற்றுக்கொள்ளுகிற இந்த வார்த்தை, இந்த ஒரு விஷயம் பல விஷயத்துக்கு பதில் சொல்லும். எல்லாம் சொல்லுங்க, ஒரே ஒரு காரியம் பல காரியங்களுக்கு பதில் சொல்லும். பாருங்க, இது ஜீசஸ் வேர்ட், இயேசுவின் வார்த்தை. இயேசு எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணக்கூடியவர், எல்லாவற்றையும் எளிமையாக்கக்கூடியவர். அதனால தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் எப்படி இருக்குது? லகுவாயும், என் சுமை மெதுவாயும் இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம், ஐ மேக் எவ்ரி திங் சிம்பிள். சிலுவையே எல்லாவற்றையும் சுலபமாக்க வந்திருக்கிறது. சிலுவையே எல்லா கடினத்தை நீக்க அது வந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையின் காரியங்களை எல்லாம் சுலபமாக்கி போடுறதுதான் தேவனுடைய யோசனையாக, தேவனுடைய திட்டமாக அது இருக்கிறது. ஆமென். அதனாலதான் பாருங்களேன், பைபிள் வந்து சொல்லுது, வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா இருக்குது, நீ ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேங்கிறார் ஆண்டவர். நீ தான் அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ற, ஆனா நான் அதை ரொம்ப எப்படி வச்சிருக்கிறேன், சிம்பிளா வச்சிருக்கிறேன். நீ ஒரு காரியத்தை சரியா பண்ணு, அது என்னன்னா, அவரை அறிகிற அறிவில், அவரை தேடுறதுல, அவர் வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுல மட்டும் நீ கரெக்டா இருந்தனா, மீதி எல்லாமே உனக்காக வேலை செய்யறத நீங்க பாப்பீங்க. நீ ஆண்டவர்கிட்ட பேசாதனாலதான் யாருக்கிட்ட இல்லாமோ போய் கெஞ்ச வேண்டியது இருக்குது. அவர்கிட்ட உட்கார்ந்து அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து பேச வேண்டியதை பேசணும்னா நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அவர் வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்கிற நபரா இருப்பீங்கன்னா இந்த வாழ்க்கையில சாதிக்க வேண்டியதெல்லாம் நீங்க சாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஆனா மனுஷன் பாருங்க, ஆசைதான், விருப்பம் தான், ஆனா ஒரு பிஸி ஷெடியூல் அப்படியே சிக்கிக்கிட்டு அப்புறம் அது அப்படி உலத்தி கூட்டிட்டே போய்கிட்டே இருக்குது. பிரசங்கியார்கள்லாம் சில நேரத்தில் எப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜோம் பண்ணவே முடியலையா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜோம் பண்ணாட்டா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜெபம்னா ஏதோ இந்த பெட்டிஷன் போட்டதுன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். இது பெட்டிஷன் போடுறது இல்லை, இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் டைம். எல்லாம் சொல்லுங்கள், இது உறவின் நேரமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், உறவு. எல்லாம் சொல்லுங்கள், உறவு. சும்மா ஏதோ விண்ணப்பங்களை வைக்கிறது, கோரிக்கைகளை வைக்கிறது, ஏதோ ஃபைல் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க அப்படிங்கிறது இல்லை, இட்ஸ் எ ரிலேஷன் திங்ஸ். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் டைம் இருக்கிற நிறைய பேருக்கு எதுக்கு டைம் இல்லாமல் போயிடுது? அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து டைம் இல்லாமல் போயிடுது. அப்புறம் எல்லா யுத்தம் எல்லாம் அப்படி இப்படி ஆனவுடனே எங்கேயுமே போகல பிரதர், இன்னும் ஜபம்தான்.
அதான் எங்கேயுமே போக முடியல, உட்கார வச்சுட்டாங்கல்ல, அப்போ உட்காரும். அவர் பாதப்படியில் நான் உட்கார முடியாது வந்திருக்கிறேன். இதில் என்ன தெரியுமா, அப்போ கூட அவர் வந்து நம்ம மேலே கோவிக்காமல் நமக்கு நன்மை செய்கிறார். அதுதான் அவருக்கு இருப்பேன். எங்கடா போனேன் இவ்வளோ நாள், உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், வந்துட்டியா, தேவனுன்னே வாரியா நீ, மண்டையிலே போடுவோம் அப்படின்னு அவர் போடப்பட்டார் பாருங்க. அப்போ தான் இன்னும் நிறைய செஞ்சிடுறாரு. அது அது அதனால என்னமோ தெரில, நிறைய பேர் புரிஞ்சு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நோ 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 நோ, அவர் கிரேஸ், அவருடைய அன்பு அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. ஆமென். இந்த வீட்டிலேயே ஒரு பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கோம், அந்த பிள்ளைக்கு விட திடீர்னு இந்த ஹாஸ்டலில் வெளியூர்லாம் தங்கிட்டு ஒரு பிள்ளை வரும், அந்த பிள்ளை ரொம்ப கவனிக்கும் அம்மா அப்பாலாம். பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த மாதிரி, ஐயோ சாப்பிட்டானான்னு தெரியலையா, எது பண்ணலான்னு தெரியல, இந்த பையன் பார்ப்பான், நம்ம இந்த வீட்டில் தானே இருக்கிறோம், இந்த பிள்ளையும் பார்க்கும் நம்ம தான், அது ஒன்றும் இல்லை, அது இங்கே இல்லை, திடீர்னு வந்திருக்குது, அதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்டு. ஆமாம். கடவுளும் சில நேரம் அந்த அந்த மாதிரி தான் பண்ணுறா இருப்பாருங்க. அதனால் நம்ம நினச்சிக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் அவர் ஒன்றும் விரும்புறதில்லை. அவர் அவர் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டோம். இல்லை 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 இல்லை, உங்கள் பிள்ளைகள் மேலே உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்த்து தாங்க நாங்கள் பெற்றுக்கவே செய்கிறோம். கொல்லி வைப்பான்ட்டு, கஞ்சி ஊற்றுவான்ட்டு, ஆமாம், இல்லை இப்போ நவீனத்தில் சுவிட்சை போடுவான்ட்டு, நாங்கள் என்ன பண்ணுறோம், எதிர்பார்க்குறோம்ல அப்படிங்கிறாங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நம்ம பிள்ளைகள் மேலே, நம்ம பிள்ளைகளை கொடுத்து ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, அன்பு இருக்கு, அன்பு வைக்கிறோம், ஆனாலும் எதிர்பார்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, கடவுளுக்கு எந்த எதிர்பார்ப்புமே கிடையாதுங்க, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, இப்படிவே சொல்லி கொடுத்துட்டோம், கிடையவே கிடையாது. ஹே எக்ஸ்பெக்ட் சம்திங், அவர் உங்களிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். எதிர்பார்க்கிறதுங்கிறது டிமாண்டில் கிடையாது, அது பிரமாணம். பிரமாணம் எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, நோ ஆப்ஷன்ஸ், பண்ணி தான் ஆகணும், அதான் வந்து பிரமாணம். பட் கிரேஸ் அப்படி கிடையாது. செல்லக்குட்டி ஏன் அப்படி இருக்க, தங்கக்குட்டி ஏன் அப்படி இருக்க, கொஞ்சம் இந்த மாதிரி செய்யக்கூடாதா, பண்ணக்கூடாதா, இப்படி கிரேசியஸாக தேவன் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். சில பேருக்கு அது எப்படி இருக்குதுன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில நேரம் இங்கே ஜோஷுவாவை எழுப்பும்போது ரொம்ப செல்லமாக தான் எழுப்பிட்டுருப்பாங்க, சில நேரம் அவன் ரொம்ப எழும்புறையாலும் படம் நெஞ்சிடுவான், டப்புன்னு எஞ்சிடும் பாருங்க அப்படின்ட்டு. ஏன் சத்தம் போடுதீங்க அம்மா, இவ்வளோ நேரம் சத்தமே போடலையப்பா, இவ்வளோ நேரம் அமைதியாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி பாருங்கள், சிலருக்கு அது அப்படி அந்த அந்த அதை அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, ஏன்னா வேற ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கிறோமா, அதனால் இந்த புதிய அன்புங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறது கொஞ்சம் விளங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால தான் நிறைய பேர் கிருபைக்குள்ளே வந்துட்டு உருப்படாமல் போயிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம்னு சொல்லுவேன் நான், ஏன்னா பல காரியத்தை மிஸ் பண்ணி பல காரியத்தை விட்டுட்டு எப்படியோ போயிட்டாங்க பாருங்கள். நோ நோ அப்படி கிடையாது, அது முன்னை விட உங்களை சிறப்பாக்கும், அதுதான் கிருபையாக இருக்கிறது. ஆமென். அந்த கிருபையை தான் நாங்கள் நம்புகிறோம், அந்த கிருபையை தான் நாம் இங்கு போதிக்கிறோம். என்ன சொல்கிறேன்னா, அப்படி சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம் வாழ்க்கையில், தேவன் சுலபமாக வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வழி சுலபமானதாக இருக்கிறது. சங்கீதத்தின் புத்தகத்தை திருப்பிக்கோங்க, சங்கீதம் 127 சங்கீதம், சங்கீதம் 127. தேவையானது ஒன்றே, சங்கீதம் 127 எடுத்தீங்களா, 3 பாருங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து, எத்தனை பேர் காலையில் எழும்புற பழக்கம் இருக்குது, பாஸ்டரை விட்டுருங்க அவர் எழும்ப மாட்டார், ஏன்னா அவர் அதிகாலையில் தான் தூங்குறதுக்கே போகிறார், அதனால் அதிகாலையில் எழும்புற பழக்கம் எனக்கு கிடையாது. காலையில் எழும்புற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ பேர் காலையில் எழும்புவீங்க, 10 மணிக்கா, காலையிலன்னா 10 மணி தானே பிரதர், 5-6 மணினா அது மிட் நைட்லாம் அப்படிங்க, 6-7 நாங்கள் மிட் நைட்லலாம் எழும்புறதில்லை பிரதர், நாங்கள் அதிகாலை 11 மணிக்கு எழும்பிடுவோம், அதிகாலை 10 மணிக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், எழும்புவோம், காலையில் எழும்புகிறோம். நீங்கள் எழும்புறீங்களோ இல்லையோ, உங்களை எழுப்பி எழும்புறதுக்கான ஒரு சூழல் இருக்குது, ஒரு ப்ரெஷர் இருக்குது,
ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், பிள்ளைங்களுக்கு இது பண்ணணும், காலையிலே பம்பரமாக வேலை என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது டே. அப்படி தான் என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எனக்கு தெரியுது ஏன் லேட்டாக, ஏன் சும்மா அப்படி எப்படி வரீங்கன்னா, பாஸ்டர் சண்டே ஒரு நாள் தான் பாஸ்டர், அந்த பம்பரத்திருந்தெல்லாம் எங்களுக்கு ஓய்வு, அதனால் இங்கே பேரில் கொஞ்சம் கனிவாயிருங்கள் அப்படிங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் பேசுறது ஆறு நாளையும் எப்படி விசேஷமாக்குறதுங்கிறது. ஆமென். இந்த ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற நாளெல்லாம் நீங்கள் ரொம்ப சிறப்பாக என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும் பாருங்க. அது என்ன பாருங்க, அங்கே சொல்றாரு மூணாவது வசனம், நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து, ரொம்ப சீக்கிரமாகவே போய் வேலையில் உட்கார்றது தரித்து, வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டு சிலர்லாம் சொன்னாங்க, சாப்பிட்றது கூட டைமே இல்லை ப்ரோ, சாப்பிட்றது கூட என்ன இல்லை டைமே இல்லை, ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லை, அந்த டேயை எப்படியோ வருத்தத்தில் தான் க்ளோஸ் பண்ணுறோம். காலையில் எழும்புது, ஆனால் அந்த டேயை முடிக்கிறது எப்படி, ஒரு பெரிய வருத்தத்தில் தான் முடிக்கிறோங்கிறாங்க நிறைய பேர். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அவரே எல்லாம் சொல்லுங்கள், அவரே நீ இவ்வளோ ஓடி இவ்வளோ சாடி இவ்வளோ பண்ணுறியப்பா, ஒன்று அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இவ்வளவு ஓடி இவ்வளவு பண்ணி எல்லாம் பண்ணலாம், ஒன்னு புரிஞ்சுக்கோ, உன் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அவர் தான் உனக்கு தூக்கத்தை கூட கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதை இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இப்படி மொழிபெயர்க்கிறாங்க, அப்படி சொல்றாங்கன்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது கூட உங்களுக்காக கொடுக்கும்படி ஏதோ ஒரு வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம். தூக்கத்தை கொடுக்குறாருங்கிறது நல்லா தான் இருக்குது, ஆனால் சில மொழிபெயர்ப்புகளில் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறாராம். அதனால தான் பாஸ்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்குறோம். ஐ நோ, எங்களுக்கு தெரியும், நாங்கள் வெளிப்பாடு இல்லாமலே வாழ்கிறோம், அந்த வெளிப்பாடு கிடைச்சதுனால தான் இப்போ ரொம்ப தூங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதிகாலையில் நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த டே எண்டில் கூட அவர் தான் இருக்கிறார். ஆனால் நம்ம என்னன்னா, இப்படி ஒரு பிஸி ஷெடியூலில் சிக்கி இந்த தேவையானது ஒன்றுங்கிற ஒரு காரியத்தை புரிஞ்சுக்காமல் போகும்போது, ஒவ்வொரு நாளும் ஒரு மாவரைக்கிற மெஷின் மாதிரி ஒரு ரொட்டீன்லேயே நம்ம வாழ்க்கை போயிடும். ஆனால் இன்றைக்கி ஒரு மனுஷன் இந்த தேவையானது ஒன்றுக்குள்ளே வர்றானோ, அங்கே ஒருத்தி நிறைய வேலையை செய்கிறதுல வேணாயிடுறா, களைப்படைஞ்சு போயிடுறா, ஆனால் இங்கே ஒருத்தி உட்காந்து லிசன் பண்ணுறா, உட்காந்து கேட்குறா, உட்காந்து அவரோடு உறவாடுறா. தட் மீன்ஸ் அவள் வேலைக்கே போக மாட்டாளா நாளைக்கு, கண்டிப்பாக போவா, ஆனால் களைப்பே இல்லாமல் வேலை செய்ய ஆரம்பிப்பான். ஆமென். இப்போ நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அப்போது வந்து ஜோம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரோடு பேசிக்கிட்டு பைபிள் படிச்சுட்டு அப்படி உட்காந்துட்டோம்னா சூப்பரா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அது சொல்ல நான் சொல்ல வந்தது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தி இதை செய்யாமல் அதை செஞ்சு களைச்சி போயிட்டான். அதை தான் இந்த அதிகாரங்கள் கூட என்ன பண்ணுது, விளக்குது. காலையில் எழும்புகிறோம், வேலையில் போய் உட்காடுறோம், ஆனால் வருத்தத்தின் அப்பத்தை தான் என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். எல்லாமே ஒரு மீனிங்லெஸ்ஸாகவே அந்த நாள் என்ன பண்ணிடுது, முடிஞ்சிடுது. ஆனால் தேவனோடு நேரம் செலவு பண்ணுகிற அல்லது தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு மனிதன், தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒரு மனிதன் அப்படி இருக்கிறதில்ல. அவனுடைய பிரயாசம், அவனுடைய முயற்சி, அவனுடைய காரியங்கள் களைப்பே இல்லாததாக இருக்கும், அதே நேரத்தில் அர்த்தம் உள்ளதாக அது இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்று. ஆமென். வாழ்க்கையில் இதை பிரையாரிட்டி பண்றது ரொம்ப அவசியமா இருக்கிறது. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், இந்த வார்த்தையில அப்படி பிரச்சனத்தில் நீங்க நிரம்ப நான் சொல்றேன், வாழ்க்கையின் காரியங்கள் வரும் பொழுது அங்கு நீங்கள் பதிலை காண முடியும். இல்லைன்னா குழம்பிட்டு உட்காந்துட்டு இருப்போம், மண்டையை தேய்ச்சிக்கிட்டு இருப்போம், என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, எப்படி பண்ணுறதுன்னு குழம்பிகிட்டு இருப்போம். ஆனால் இவர்களுக்கு குழப்பம் இல்லை. இப்படி அமர்ந்து பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு குழப்பம் இல்லை. அதெல்லாம் சொல்கிறாரு, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
ஒரு 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 விண்ணப்பத்தின் நேரமாகவும் தேவைகளை கேட்கிற நேரமாகவும் மட்டுமாக அதை மாற்றிக்கொள்ளாமல் அது ஒரு உறவின் நேரமாக வைங்க. நிறைய பேருக்கு அது தேவையை கேட்குற நேரம்ங்கிறதுனால தான் தேவைப்பட்டால் கேட்கலாங்கிற மாதிரி ஆக்கி போயிடுச்சு. அதான் பிரச்சனை. இப்போ இப்போ வேறு எந்த தேவை இருக்குது? ஒரு தேவை இல்லை, அத்தனை தேவைகளை வந்தால் மளிகை கடைக்கு போவோங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ராஜாவின் மாளிகை இப்போ எப்படி ஆயிடுச்சு? நிறைய பேருக்கு மளிகை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது அப்படி இல்லை பாருங்கள். அது நான் கேட்குறேன், இயேசு எதுக்கு போய் பிதாவினுடைய சமூகத்தில் ரொம்ப நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை கூட எடுத்துடலங்க. அவர் ஏன் அந்த உறவை ரொம்ப முக்கியப்படுத்திட்டு இருந்தார்? நமக்கு ஜெபம் பண்ணார்னே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு நிறைய பேருக்கு. அந்த வேர்டு மோஸ்ட் அப்யூஸ்டு வேர்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. உறவு கொள்கிற ஒரு நேரத்தை ஏசு ஏன் வச்சுருந்தார்? அதிகாலையில் திடீர்னு சீசர்கள் முழிச்சு பார்க்காங்க, ஆளை காணும், அவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. திடீர்னு நைட்டு பார்த்தா ஆளை காணும், எங்கேயோ போய் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. எதுக்கு? பவர் மினிஸ்ட்ரி செய்கிறதுக்காகவா? அப்படியே அப்போ தாங்க பவர் அப்படியே இறங்கும் அப்படின்னு பவருக்காகவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்படி இல்லை. அவர் ஒன்றை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாரு. இதில் ரொம்ப மேன்மையான ஒரு காரியம் ஒன்று இருக்குதுன்னா, அது அவரோடு கூட நான் இருக்கிற உறவு தான் இந்த வாழ்க்கையில் பிரதானமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமீன். வாழ்க்கையில் சில காரியத்தை ப்ரையாரிட்டி பண்ணிட்டாலே போதும், நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு முன்னுரிமைகளை வரிசைப்படுத்திட்டாலே உங்கள் வாழ்க்கை ஜெயத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் பாருங்கள். அதில் பிரதானமானது இதுதான், தேவையானது ஒன்றே. சொல்லலாம் பார்க்கலாம், தேவையானது ஒன்றே. ஆமேன். நீ நிறைய காரியங்களுக்காக போராடுறீங்க, அவர் சொல்கிறார் இல்லை, அவரை தேடுறவங்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். ஆமேன். அவர் வார்த்தையில் வேறுன்றுகிற மனிதர்கள் வெற்றியை பார்க்கிறார்கள், அவர்களை நிலைத்திருக்கிறவர்கள் கனிகளை கொடுக்கிறார்கள். ஆமென். இதுக்கு மாற்றா எதுவுமே கிடையாது, இது கண்டிப்பா நடந்தே ஆகுது. இது நிச்சயமாக வாழ்க்கையில் என்ன பண்ணுது, நடக்குது பாருங்க. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, ஓரல் ராபர்ட்டை வந்து ஒரு லேடி சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான்னா, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் டைமே இல்லை பாருங்க அப்படின்ச்சான். என்ன இல்லை? டைமே இல்லை. மற்றவங்கெல்லாம் கோச்சிக்குவாங்க, ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார் இல்லையா? கிரேஸ். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கோச்சிக்கவே மாட்டார். ஓனர் லேட்டாக போனால் திட்டுவார். இல்லை போக வேண்டிய இடத்துக்கு ஒழுங்காக போகலன்னா அவங்க ஏதாவது என்ன பண்ணுவாங்க, ஆர்டரை மாற்றி கொடுத்துருவாங்க. இப்படி ஏதாவது நடக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி இல்லை பாருங்க, கிருபையான ஆண்டவர். அதனால் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், டைம் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம், அந்த அதான கிரேஸு அப்படிங்கிறாங்க. அது மாதிரியே ஓரல் ராபர்ட்ட ஒரு லேடி ஒரு பொண்ணு ஒரு அம்மா வந்து கேட்டிருக்கு, எனக்கு டைமே இல்லையே அப்படின்ட்டு. அப்போ ஓரல் ராபர்ட் சொன்னாரா, அப்போனா டைம் இல்லையா? அவர் வந்து பாருங்கள், அவர்கிட்ட தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர் விதைப்பு வரப்போ ரொம்ப பிரமாதமாக பேசுகிறாள். சோயிங் ரீப்பிங் எல்லாம் சொல்லுங்கள், விதைப்பும் அறுப்பும் எல்லாம் சொல்லுங்கள், விதைப்பும் அறுப்பும். இதை பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசுகிறவர். அவர் சொன்னார், டைம் இல்லையாம்மா, காசு இல்லைன்னு அவர்கிட்ட யாராவது சொன்னால் என்ன பண்ணுவார், எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க என்ன பண்ணுங்க? அதை ஏன்னா நீங்கள் விதைக்கிறது தான் நீங்கள் அறுக்க முடியும். ஆமென். சில பேர் பாருங்கள், இந்த காசு இருக்கிற நாட்கள்லையே அதை ரொம்ப ப்ரையாரிட்டி பண்ணி தேவனுக்கு முதன்மையை நம்ம கொடுக்கணுங்கிறதுல வளர மாட்டாங்க. அப்புறம் பஞ்ச காலத்தில் தான் வெளிப்பாடே வருது நிறைய பேருக்கு. ஓஹோ, அப்போ ஆண்டவர் அதை அந்த நேரத்தில் என்ன தான் சொல்லித்தர்றாரு, விதைப்பையும் அறுப்பையும் சொல்லித்தர்றாரு. அப்போ அவர் அந்த மாதிரி சொல்கிறவர். அவர் இப்போ சொன்னார், அப்போனா உன் டைமை விதைன்னு சொன்னார். நான் டைமை விதைக்கணுமா? ஆமாம், நிறைய வேலை இருக்குது, நிறைய இது இருக்குது, ஏற்கனவே டைம் பத்தலன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கிறேன்ட்டு. ஆமாம், இப்போ நீ கொஞ்சம் நேரம் எல்லா வேலையும் இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் தேவனுடைய பிரசன்னத்தில் நேரம் செலவு பண்ணு, அவருடைய வார்த்தையில் நேரம் செலவு பண்ணு, அதுக்கப்புறம் போய்வோம் வேலையை செஞ்சுப்பார் அப்படிங்கிறார். ஒரு 1 வீக் அப்புறம் அந்த லேடியை அவர் மீட் பண்ணுறாரு. அந்த அம்மா சொல்லுதான், ஐயா நல்லா சொன்னீங்க நீங்கள், இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மீதி எனக்கு டைம் இருக்குது, அவ்வளோ காரியங்களும் சுலபமாக முடிஞ்சு பலத்தோடு நான் திரும்பி வரேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். ஆமே ஆலேலூயா. நான் சொல்கிறேன், இதுதான் ரகசியம். நம்ம என்ன நினைக்கிறோம்,
கிருப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் இப்பவும் கோச்சிக்குவாருலாம் நான் சொல்ல வரல. ஆனால் இன்னும் நீங்கள் பலனற்றவர்களா இழைச்சி போனவங்களா தான் உட்காந்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் இது இதை ப்ரையாரிட்டி பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீதம் உங்களுக்கு நேரம் இருக்கும், மீதம் உங்களுக்கு ஒரு பலன் இருக்கும். அது மட்டும் இல்லை, அதனுடைய பிரயாசத்தினுடைய முடிவு உங்களுக்கு அது வந்து ஏதோ விருதா அப்படிங்கிற மாதிரி இருக்காது, அது பெரிய பலனாய் முடிவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். பிரைஸ் காட். எழுந்து நிற்போம் இந்த காலை வேலையில். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. ஆமென். மேக் சர்டன் ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப். தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய பிரசன்னத்துக்காக, சில அற்புதமான ஐக்கியங்களுக்காக சில ப்ரையாரிட்டி உங்கள் வாழ்க்கையில் பண்ணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போயிடும், உங்கள் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போயிடும். எஸ், வெற்றி பெற்ற எல்லா மனுஷங்களும் இப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சபை வளர்ந்து பெருகுகிறது, ஊழியக்காரங்களுக்கும் இதே ப்ராப்ளம் இருக்குது. சபை வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிற ஒரு நேரம், அப்போ பெரிய பெருக்கத்தை அவங்க பார்த்துட்டுருக்கிற ஒரு டைமு. அப்போ பவுல் மற்றும் மற்ற ஊழியர்கள் எல்லாரும் அதாவது ஒரு ஆழமான முடிவுக்கு அவங்க வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனங்களை போதிப்பதிலும் நாங்கள் உறுதியாய் தரித்திருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய ப்ரையாரிட்டிஸை நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ண போகிறது கிடையாது, மாற்ற போகிறது கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட. அப்போ குறைவுபடாதது வைக்கப்பட்டிருக்குது, தேடுறதுன்னா வேற ஒன்றும் இல்லை, திறக்கிறது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், தேடுகிற நேரம் திறக்கிற நேரமாக இருக்கிறது. ஆமேன். வைக்கப்பட்டது என்பது தான் கிருபை, அது நீங்கள் தேடினதுனால வைக்கப்படலை, வைக்கப்பட்டதுனால தேடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருபைய வைக்கப்பட்டிருக்கிறது அதான் கிரேஸ். அதுக்கு நீங்க ஒன்றும் பண்ணல, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே வச்சுட்டார். ஆனா நீங்க தேடும் போது கண்டடைகிறீர்கள், நீங்கள் தேடும் பொழுது அது திறக்கப்படுகிறது. இந்த முழு பட்டணமும் ரட்சிக்கப்படுவதற்கு வேண்டியதை தேவன் செய்து முடித்து விட்டார். ஆனால் நாம் அதை எப்படி நிஜமாக்க முடியும்னா, நாம் எழுந்து நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் அதை நிஜமாக்க முடியாது. தேவன் எல்லாம் முடிச்சாராங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் போயிட்டு வரேன்னா இங்கே ஒன்றும் நடக்காது. அவர் முடித்ததில் நாம் துவங்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, அவர் முடித்ததில் நாம் துவங்க வேண்டும். ஆமென். நான் நம்புறேன் அவர் செஞ்சு முடிச்சது போதுமானது என்று. ஆகையால் தான் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆகையால் தான் வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேடும் பொழுது அதை திறக்கிறீர்கள், நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அதை ப்ரையாரிட்டி பண்ணுங்கள். இன்றைக்கி தேவையானது ஒன்று, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவீக உறவை, அவர் வார்த்தையை. சில காரியங்களை நான் வந்து முன்னுரிமைப்படுத்த நான் விரும்புகிறேன் வாழ்க்கையில். நீங்கள் பண்ணி பாருங்கள், மீதி எல்லாம் அப்படி செட்டாகி உங்களுக்காக உட்காரதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. மீதி எல்லாம் உங்களுக்காக அப்படி ஒழுங்காகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஒழுங்குபடுத்தாத வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும், அது ஒன்றையும் காணாது. ஆனால் வாழ்க்கையில சில ஒழுங்குகளுக்கு நம்ம வருவோம் சொன்னா அது உங்களை உயர்த்தும், அது உங்களை மேலாக்கும். ஆமென். அதற்கான பலனை கடவுள் கொடுக்கிறார், அதுதான் கிருபை. ஐயோ எனக்கு அதெல்லாம் முடியலையே ஆண்டவரே, அதையும் அவர்கிட்ட கேளுங்களேன், அவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவரே நீ கேட்டேன், ஆனால் எனக்கு அது கொஞ்சம் எப்படி பொருந்தும்னு தெரில, ஹெல்ப் மீன்னு கேளுங்க. அதுக்கு ஒரு கிரேஸ் அவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார், அதுக்கு ஒரு கிருபைகளை அவர் உங்களுக்கு தர ஆரம்பிப்பார். ஆமாம், அதுக்கு ஒரு சத்துவத்தை உங்களுக்கு கொடுப்பார், அப்புறம் அங்கே எல்லாம் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வரணும் கேட்கணும்னு ஒரு டைம் ஆசைப்பட்டாங்க, விரும்பினாங்க. ஆனால் அந்த விரும்பி இருந்ததுனால இப்போ அந்த கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமென். எப்பவுமே உங்க மனசுல நீங்க அப்படி ஆழமா விரும்பிட்டீங்கனாலே போதும், தேவன் உங்களுக்கு என்று வழிகளை அவர் திறக்க ஆரம்பிப்பார், உங்களுக்கு என்று பாதைகளை அவர் உண்டாக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவை நோக்கி பார்ப்போம் இந்த கால வேளையில. அன்பு தகப்பனே, இந்த காலை ஆராதனைக்காக நன்றி, வந்த பிள்ளைகளுக்காக நன்றி, ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. அல்லேலூயா. எங்கள் தேவனோ, எங்கள் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் இந்த ஒரு காரியம், தேவையானது ஒன்றே, இந்த ஒரு விஷயம்
எங்க வாழ்க்கையை தலையிலாக மாற்றுகிற ஒரு காரியம், எங்க வாழ்க்கையின் சகல காரியங்களும் நன்மையை திறக்கிற ஒரு காரியமாய் அது இருக்கிறது. இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவனுடைய அன்பு, என் தேவனுடைய கிருபை, இரக்கங்கள், தயவுகள், இப்படிப்பட்ட காரியங்களை உண்டு பண்ணும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். மிஸ் பண்ணிடக்கூடாத ஆண்டவர், ஒருத்தர் கூட அவர்களுக்கான சுதந்திரத்தை, அவர்களுக்கான பலனை அவர்கள் விட்டுவிடக் கூடாது. அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த வார்த்தைகளை இந்த கால வேளையில் அனுப்பியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவங்க சந்ததிகள் இதை விளங்கிக் கொள்ளட்டும், அவர்கள் இதை விளங்கிக் கொள்ளட்டும், அவருடைய வாழ்வு இப்படிப்பட்ட காரியங்களால் தொடப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நன்றி தோப்பனே, புதிதாக்குறதற்காக நன்றி. சில காரியங்களை புதுசாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறதில் இருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை நீர் வைத்திருக்கிறீர். தேவையானது ஒன்றே, பிரசனத்தை நாடுகிற ஒரு மனிதன் அநேக காரியங்களிலே கவலைப்படுகிறதிலிருந்து அவன் விடுதலையை பெற்றுக் கொள்கிற மனிதனாக இருக்கிறான். ஓ க்ளோரி, க்ளோரி. வேதம் சொல்கிறது, கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை என்று எழுதுகிறது. The one things, the only one things, ஒரே ஒரு காரியம், இந்த காலையில சகலத்தையும் அது திறக்கிற காரியமா இருக்கிறது. நீ தேவனுடைய பிரசங்கத்துல வர்ற அந்த காரியங்கிறது சாதாரணமான ஒன்று அல்ல. ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய வெளிச்சங்கள் காலை வேல ஜனங்க வாழ்க்கைக்குள்ளாக வருவதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. குழப்பங்கள் எல்லாம் நீங்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. வாழ்வு, ஹல்லேலூயா, நேர்த்தியான திசைகளில் பயணிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பனே. செய்வதற்காய் நன்றி, செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குச்சு நீ காலையில? எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. ஆமென். வீட்டம்மா, வீட்டம்மா, வீட்டையா எல்லாம் சொல்லிடுங்க, தேவையானது ஒன்றே. ஆமென். நிறைய தேவை இருக்கு, இல்ல தேவையானது ஒன்றே. அந்த ஒரு காரியத்தின் மூலம் எல்லா காரியமும் சரியாயிடும். ஆமென். பெரிய அரண்மனை தான், ஆனா ஒரே ஒரு சாவி, திறந்தீங்கன்னா எல்லா ரூமுக்கும் போயிடலாம். ஆமென். அததான் நீ காலையில உங்க கையில கொடுத்து அனுப்புற, ஈஸியா எடுத்துக்காதீங்க. அதை ரொம்ப முக்கியமா நினைங்க. எல்லாத்தையும் தேவன் அதுல இருந்து உங்க வாழ்க்கையில செய்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். பிரைஸ் காட். கத்தர் நல்லவர். பாஸ்டர் ஆபிரகாம் சார்ல்ஸ், அவங்களுடைய மீட்டிங் நம்முடைய சபையில நடக்கிறது 30, 31 ரெண்டு நாள் பகல் கான்ஃபரன்ஸ். அதுக்கான நோட்டீஸ் அங்க இருக்குது. நோட்டீஸ் கொடுங்க தம்பி, யாராவது ஒருத்தங்க பொறுப்பான்னு. ஸோ அதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வர்றவங்க உங்க பேரை பதிவு பண்ணிட்டு போகலாம். நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கட்டாய கட்டணங்கள் எதுவும் கிடையாது. விருப்ப தொகையாக 2 லட்சமோ 10 லட்சமோ நீங்க அங்கே பண்ணலாம், கேட்டுட்டு நீங்க போகலாம். வெளியில் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபா வச்சிருக்கோம். நம்ம பிள்ளைகளுக்கு லட்சங்களை கொடுக்கற வாய்ப்புகளை நாம் தந்து வைத்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம பிள்ளைங்க லிமிட்டட் கிடையாது, they are unlimited. ஆமென். அதனால உங்க பேரை மட்டும் கொடுத்துருங்க போகும்போது, ஏன்னா சீட்டு மீதி இருந்தா மற்றவங்களுக்கு கொடுப்போம். அன்னைக்கு வந்துட்டு பாஸ்டர்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு சீட் தர மாட்டேன் சொல்லிட்டேன் நான், சரிங்களா? இப்போ போகும்போது ஜாவகர் அங்கே நில்லுங்க, ஜாவர்கிட்ட உங்க பேரை கொடுத்துட்டு போயிடுங்க. கொடுத்தவங்க மட்டும்தான் அன்னைக்கு உள்ள வர முடியும், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு போக மீதி சீட்டை வெளியில் உங்களுக்கு கொடுப்போம். முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். அதனால முதல்ல உங்களுக்கு தான், அதுக்கப்புறம் தான் வெளியில இருந்து வர்றவங்களுக்கு. ஆல்ரெடி வெளியிலயே கொஞ்சம் புக்கிங்ஸ் போயிடுச்சு. ஸோ உங்க பேர் என்ன பண்ணிடுங்க போகும்போது, ஒன்றும் இல்லை, நீங்க எத்தனை பேர் வரீங்கன்னு உங்க பேரை கொடுத்துடுங்க. காலையில கான்ஃபரன்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம், கலந்து கொள்ளலாம். ஸோ மாலை விடுதலை கூட்டங்கள் நடக்கும், அது 3 நாட்கள். அதுக்கு அது விடுதலை தேவைப்படுறவங்க, சுகம் தேவைப்படுறவங்க நீங்கள் கூட்டிட்டு வாங்க.
அவர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். காலையில் வேற லெவலில் இருக்கும், அதனால் மார்னிங் செஷனை மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் ட்ரெய்னிங் மாதிரி, பயிற்சி அளிப்பது போல வார்த்தைகள் போதிக்கப்படும். ஸோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிகளுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். ஆமென். ப்ரைஸ் காட். ஸோ போகும்போது ஜவரங்க இருப்பார், அவர்கிட்ட உங்கள் பேர் என்ன பண்ணிடுங்க, கொடுத்துடுங்க. இப்பொழுது கத்தருக்குன்னு நம்ம கொடுக்க இருக்கிறோம், நம் கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நம்ம கொடுக்க போகிறோம். க்ளோரி டு காட். கையில் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா, ஆமென். தேவன் எல்லாத்தையுமே சிம்பிள் பண்ணி வச்சிருக்கிறார். உங்கள் பொருளாதாரத்திலையும் ரொம்ப சிம்பிளாக வச்சிருக்கிறாரு. கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன் அண்ட் டு யூ. ஆமென். கையில் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் என் பொருளாதாரத்தால் அவரை கனம் பண்ணும் பொழுது என் களஞ்சியங்கள் நிரம்பும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் என் தேவனை நான் கனம் பண்ணுகிறேன், என் களஞ்சியம் நிரம்பும், நான் கையிடும் வேலைகளில் எல்லாம் கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும், வேதனையற்ற ஐஸ்வர்யங்களை என் வாழ்விலே நான் காண்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இதுவும் ஒரு கணம்தான், காணிக்கை அல்ல, கணம்தான். நீங்கள் நேரம் கொடுக்கும்பொழுது தேவனை கனம் பண்ணுற மாதிரி இதுவும் ஒரு கனத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆகையால் பல காரியங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். ப்ரைஸ் காட். பாடல் பாடும்பொழுது இங்கே அங்கே நீங்கள் செலுத்தலாம். ஆமென். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைனில் நீங்கள் விதைக்கலாம். ஆன்லைனில் கூகுள் பேயில் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். கொடுத்துட்டு அங்கே வெளியில் வெயிட் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்கலாம் நான் பார்க்கலான்ட்டுருக்கிறேன். அட்டு சர்வீஸ் உள்ளவங்க உள்ளே என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை.